ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதுரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமாயிருக்க கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பல்வேறுபட்ட விடயங்கள் பேசு பொருட்களாக இருந்தாலும் மனிதுரிமைகள் சபையில் இலங்கையினுடைய விடயம் மிக பிரதானமானதொரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இணைத்தலைமை நாடுகளில் மிக பிரதான பங்கு வகிக்கக்கூடிய கனடிய தேசத்தினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. அந்த அரசினுடைய தற்போதைய நிலைமைகள் என்ன, தமிழர் தரப்பினுடைய வேலை திட்டங்கள் அங்கு எவ்வாறு அமைந்திருக்கின்றன, மனிதுரிமைகள் சபையில் கனடிய தேசத்தினுடைய முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக கனடிய தேசத்தில் ஈழத்தமிழர்கள் தொடர்பிலும் மனிதுரிமைகள் தொடர்பிலும் வேலை திட்டங்களில் இருக்கக்கூடிய கனடிய தமிழர் தேசிய அவை என்சிசிடியினுடைய முக்கியஸ்தர்களை இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். உண்மைகள் நிகழ்ச்சியில் அரசியல் வேலை திட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திரு மோகன் அவர்கள், அதே போன்று அவ்வமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் தேவா ஆகிய இருவரையும் உண்மைகள் நிகழ்ச்சியின் சார்பில் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். 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 ஊடக பேச்சாளர் என்கின்ற வகையில் நான் நினைக்கின்றேன் திரு தேவா அவர்களிடமே என்னுடைய முதல் வினாவினை தொடுக்கலாம் என்று. தற்போதைய சூழ்நிலையில் கனடாவினுடைய வேலை திட்டம், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் சபையில் மிக மிக பிரதான பங்காக இருக்கக்கூடிய கனடிய தேசத்தினுடைய மனிதுரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படி இருக்கின்றது. கனடாவை பொறுத்தளவிலே இது ஈழத்தமிழர்கள் பெருந்திரளாக தமிழீழத்தை தாண்டி ஈழத்தமிழர்கள் பெருந்திரளாக வாழ்கின்ற ஒரு நாடாக இந்த கனடா மண் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களை பொறுத்தளவிலே கனடிய தமிழர் தேசியவையினுடைய அரசியல் வேலை திட்டம் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட வகையிலே ஒரு நீண்ட நாட்களாக மூன்று மட்டங்களிலுமே எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்கள் அமைந்திருந்தது. நான் நினைக்கின்றேன் கனடிய தமிழர் தேசியவை நகர சபை, மாநகர சபை மற்றும் பாராளுமன்றம் உட்பட மூன்று மட்ட அரசியலிலும் பயணிக்கின்ற ஒரு அமைப்பாக கனடிய தமிழர் தேசியவை விளங்கியிருந்தது. இந்த 46வது மனித உரிமை கூட்ட தொடரிலே கனடாவினுடைய பங்கு என்பது முக்கியமாக இருக்கின்ற பொழுதிலும் கனடாவினுடைய கொள்கை வகுப்பாளர்களுடைய எங்களுடைய சந்திப்பு என்பது பல கட்டங்களாக நடைபெற்றிருந்தது. அது குறிப்பாக இவ்வருடம் ஜனவரி 15 ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இறுதியான சந்திப்பாக ஜனவரி 26 கூட எங்களுடைய சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அப்பொழுது கனடிய தமிழர் தேசியவின் சார்பிலே நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தாலும் குறிப்பாக நாங்கள் 4 விடயங்கள் இந்த புதிய தீர்மானத்திலே உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதையும் அந்த உள்ளடக்கப்பட வேண்டிய அந்த தீர்மானங்களுக்கு கனடிய அரசு மற்றைய அரசுகளுக்கு ஒரு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் நாங்கள் எங்களுடைய அந்த சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக NCCT-யினால் முன்வைக்கப்பட்ட அந்த 4 விடயங்கள், அதாவது ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக பொறுமுறை என்பது இனியுமே அது எந்த விதத்திலும் சர்வதேசத்தை ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு வழியாகத்தான் இருக்கும், ஆகவே நிச்சயம் இந்த புதிய தீர்மானத்திலே அனைத்துலக பொறிமுறைதான் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதும், அது மாத்திரமன்றி அதிலே தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது தமிழின அழிப்பு என்பதையும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் எங்களுடைய முதலாவது கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதில் குறிப்பாக கனடாவை பொறுத்தளவிலே நாங்கள் ஏன் தமிழின அழிப்பை மையப்படுத்தி இருக்கின்றோம் என்று நீங்கள் கேட்பதாக இருந்தால், ஏற்கனவே கனடாவினுடைய 3 அரசியல் மட்டங்களிலும் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்பு என்கின்ற விடயங்கள் 3 மட்டங்களிலும் பேசு பொருளாக்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் மற்ற நாடுகளை விட கனடாவிலே 2015 பிற்பாடு 3 பிரதான கட்சிகளும் தங்களுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கைகளிலே தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அது மாத்திரமன்றி உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். 2019 ஜூன் 19 கனடாவிலே ஒரு விசேட பிரேரணை ஒன்று எங்களுடைய முயற்சியினால்
கனடிய தமிழர் தேசியவை பல கனடாவால் உறவுகளோடு இணைந்து ஒரு முயற்சியினை மேற்கொள்ளுகின்றோம். அந்த முயற்சி அதன் முக்கிய கருப்பொருள் என்னவென்றால், தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்புக்காக ஐநா விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரேரணை ஒன்று அங்கு நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த பிரேரணை கூட 3 தடவைகள் அது தோற்கடிக்கப்பட்டு 4வது தடவை கனடாவில் இருக்கின்ற 3 பிரதான கட்சிகள், அது மாத்திரமன்றி இதர கட்சிகள் உட்பட 338 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு அந்த பிரேரணை நிறைவேற்றப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு கனடாவினுடைய கொள்கை வகுப்பாளர்களை சந்திக்கின்ற பொழுது இன அழிப்புக்கான அந்த அழுத்தத்தை கொடுங்கள் என்பது கேட்பது எமக்கு இலகுவாக இருந்தது. 2வதாக நாங்கள் கேட்டிருந்தோம் என்னவென்றால், ஐநாவிலே முன்னைய தீர்மானங்களிலே எந்த ஒரு இடத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர் தரப்பு என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இம்முறை வருகின்ற புதிய தீர்மானத்திலே பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்பு என்பதை கொண்டு வாருங்கள், அதுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்று கேட்டிருந்தோம். அடுத்து கேட்டிருந்தோம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC, அல்லது சர்வதேச நீதிமன்றம் ICJ, அல்லது இதுக்கு ஒப்பான மாற்று நீதிமன்ற பொறிமுறைகளிலே ஸ்ரீலங்கா அரசு கொண்டு வரப்பட வேண்டும், ஸ்ரீலங்கா அரசு நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே எங்களுடைய 3வது கோரிக்கையாகவும், 4வதாக தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு சுயநிர்ணய அடிப்படையிலான நிரந்தர தீர்வுக்கு கனடிய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த 4 முக்கிய கோரிக்கைகளும் இந்த புதிய தீர்மானத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதை நாங்கள் அழுத்தம் கொடுத்திருந்தோம். அதிலே அவர்கள் பல தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இங்கு இன அழிப்புக்கான ஐநா விசாரிக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயத்தில் இருந்துதான் நான் அடுத்து அதை அதை அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிரதான 4 விடயங்களில் இருந்துதான் இப்போது நான் கேட்டிருந்தேன். நீங்கள் உங்களுடைய அழுத்தங்கள் இப்படியான வகையில் இருக்கின்றது. திரு மோகன் அவர்களே, தற்போதைய சூழ்நிலையில் திரு தேவா அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களை நீங்கள் அரசோடு பேசியதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். கொள்கை வகுப்பாளர்களோடு இந்த விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். கொள்கை வகுப்பாளர்களிடம் இந்த கொள்கைகள் எந்த அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன திரு மோகன் அவர்களே? அவர்களால் எந்த அளவில் இது எந்த அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது? உங்களுடைய அனுமானத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்னென்னு சொன்னால், அரசியல் வேலை திட்டங்கள் தொடர்பில் கனடிய அரசோடும் அதே போன்று NCCTயோடும் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற என்ற வகையில் இந்த நிலைப்பாடு பற்றி சற்று விளக்குங்கள். ஆமாம், என்னவென்று சொல்ல சொன்னால், கனடிய அரசின் நிலைப்பாடு என்றது ஒன்று, அதே மாதிரி அந்த கோ குரூப் 5 நாடுகள் உள்ளடக்கிய இப்ப 6வது நாடு உள்ளுக்குள் வந்திருக்கின்றது. இந்த 6 நாடுகளின் நிலைப்பாடும் கொஞ்சம் வித்தியாசமாக அமையும். உதாரணத்துக்கு வந்து கடைசியாக நாங்கள் சந்தித்த அந்த சந்திப்பில் வந்து கனடிய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போன விடயம் எங்களோடு உறுதி செய்து என்னென்ன விடயங்களை கதைப்போம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போன விடயம் வந்து, ஒன்று அனைத்துலக விசாரணை பொறிமுறை, அங்கு நடந்த குற்றங்களுக்கான நடந்த விடயங்கள் யாரார் பாதிக்கப்பட்டது மற்றது அதனுடைய எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த எவிடன்ஸை அவ்வளத்தையும் எடுத்து அதை வந்து ஒரு பகுப்பாய்வுக்குள் உட்படுத்துவது என்ற அந்த ரீதியில் வந்து அதை அனைத்துலக பொறிமுறைகள் கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தில் வந்து முழுமையாக ஒத்துக்கொண்டிருந்தார்கள். வந்து அந்த ICC ICJ எல்லாம் ட்ரிபியூனல்ஸ் என்று சொல்லி நீதி பொறுமுறைகள் சில அனைத்துலக நீதி அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், மற்றைய நாடுகள் அதை உடனே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அதையும் கொண்டு போகின்றோம், ஆனால் அது மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போகிற சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அது ஒன்று, அவர்கள் உடனேயே அம்சமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று அவர்கள் காலமையும் விடயம் கட்டாயம் தேவையான விடயம், ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலைக்குள் அதை எங்களால் மற்ற நாளும் கதைத்து அவர்களை அதுக்குள் கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்குன்றதை சொல்லியிருந்தார். பிறகு 3வது வந்து தேவா சபாதி கூறியது போல, அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பு தமிழ் என்ற அந்த விடயத்தை, தமிழ் தரப்பு தான் பாதிக்கப்பட்டது கூடுதலாக என்ற அந்த விடயத்தை வந்து அவர்கள் ஒத்துக்கொண்டிருந்தனர், தாங்கள் அதை கொண்டு போய் கதைப்பதாக. உங்களுக்கு தெரியும், 0 டிராஃப்ட் சொல்லி ஏற்கனவே வந்திருக்கிற டிராஃபில் அதுவும் மேல் இல்லை.
அப்படின்னு நம்ம திருப்ப எங்களுக்கு சொன்ன ஒரு விடயம் என்னவென்று சொல்லிச்சுன்னா, அதை தாங்கள் கட்டாயம் திருப்பி கதைக்கலாம், கொண்டு வரலாம்ன்ற ஒரு நம்பிக்கையோடு போகின்றார்கள். நாலாவது விடயம் வந்து மிக முக்கியமானது, எங்களுக்கு பரிகார நீதி என்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கான அரசியல் தீர்வுன்றது மிகவும் முக்கியமான விடயம். அந்த விடயத்தில் வந்து தேவா சகோதரர்கள் கூறியது போல, இந்த மூன்று கட்சிகளும் ஏற்கனவே வந்து கனடிய தமிழர்கள் ஈழத்தமிழர்களை அவர்கள் ஒரு தேசம் என்ற அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அறிக்கை விட்டிருந்தார்கள் 2015 அளவில். அதுக்கு பிறகும் ஒன்று ரெண்டு அறிக்கைகள் வந்திருந்தன. ஆனா அப்படி இருந்தும் வந்து அரசாங்கம் ஹவுஸ் ஆஃப் காமன் சொல்வார்கள் இங்கு, அரசாங்கமாக இன்னும் அந்த தீர்மானத்தை அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் எடுக்கவில்லை. தேவா சகோதரர் சொன்ன மாதிரி 2019 ஜனவரி 19 அவர்கள் ஒரு எல்லோரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஆஃப் காமன்ல எல்லாரும் ஆதரிக்கக்கூடிய அதாவது அப்படி இருந்தும் வந்து இப்ப வந்த ஜீரோ டிராப்டில் வந்து இன அழிப்பு என்ற விடயம் உள்ளடக்கப்படவில்லை. அது கிட்டத்தட்ட ஒரு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது வந்து மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்ற பொதுவான அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் நினைக்கிறேன் அதுகள் எல்லாம் காலப்போக்கில் தான் அதை சரிப்படுத்த வேண்டும். மற்ற இன்னொரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் அப்படி என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த P2P ரேலி, அதுகள் எல்லாம் வந்து பார்க்க எங்களுக்கு எவ்வளவு அதை எங்களுக்கு ஆன தேவை அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கான விடுதலைக்குரிய அந்த பங்கு பெற்றுதலை எல்லாரும் எடுத்து கொண்டு வந்திருந்தாலும், எங்களுக்கான பயம் என்னவென்றால் அதில் முன்னுக்கு நின்று வேலை செய்தவர்களுக்கான பாதுகாப்பு என்றது வந்து மிகவும் கேள்விக்குறியாக எங்களுக்கு இருந்தது. அதை நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அதாவது இந்த அந்த மனித உரிமை ஆர்வலர்கள் எங்களுக்கான முன்னின்று வேலை செய்தவர்கள், எங்களுக்கு ஈழ விடுதலைக்கான முன்னு வேலை செய்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் கேட்டிருந்தோம். வந்து அதற்கான சரியான ஒரு அங்கு நடக்கின்ற விடயங்களை வந்து ஒரு மானிட்டர் பண்ணி திருப்பி எங்களுக்கு இங்கு கனடாவுக்கோ யுஎனுக்கோ எடுத்துக்கொண்டு ஒரு மெக்கானிசம் ஒன்று போட வேண்டும் என்று சொல்லி அது ஓரளவு இந்த விடயத்தில் வந்திருக்கு. குறிப்பிடுகின்ற தொடக்கம் பொலிகண்டி வரையான அந்த பேரணி தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள், அண்மை காலத்தில் தமிழர் தரப்பின் ஒரு தன்னெழுச்சியான போராட்டமாக பார்க்கப்படுகின்றது. நீங்கள் இந்த விடயத்தை கனடிய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆனால் கனடிய அரசு சார்பில் நான் நினைக்கின்றேன், இந்த செவ்வி எடுக்கும் வரைக்கும் கனடிய அரசினுடைய தூதரகமோ அல்லது கனடிய அரசினுடைய தூதரகம் சார்ந்த எந்த ஒரு அரசியல் விவகாரங்களுக்கான எந்த ஒரு பொறுப்பாளரோ இந்த விடயம் சார்ந்த அந்த ஏற்பாட்டாளர்களோடு இன்று வரையும் கதைக்கவில்லை என்கின்றது அவர்களுடைய அடிப்படை ஆதங்கமாக இருக்கின்றது. நாங்கள் மக்கள் எழுச்சி போராட்டத்தை நடத்தினோம், மக்களுக்காக பல்வேறுபட்ட விடயங்களை கையாண்டிருந்தோம், ஆனால் இன்று எங்களுக்கு நீதிமன்றமும் சிறைகளை நிரப்புகின்றதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு என்கின்ற அளவில் எங்களுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு தூதரகம் கூட எங்களை இன்று உத்தியோகபூர்வமாக அழைத்து கதைக்கவில்லை என்கின்ற ஆதங்கம் அந்த போராட்டக்காரர்களிடம் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் கூறிய விடயத்தை கனடிய அரசு ஏற்கவில்லையா? நீங்கள் சொல்வது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிவில் சொசைட்டி என்ற அந்த அமைப்பினருடன் ஒருவரிடம் கதைக்கவில்லை என்ற அந்த விடயத்தை நீங்கள் கொண்டது நினைக்கின்றேன். ஆனால் என்னவென்று சொல்லி சொன்னால், கனடிய அரசை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக அவர்கள் இங்கு கனடாவில் முக்கியமாக அரச மட்டங்களில் கதைப்பவர்களுடன் தான் முதலாவது பேச்சுவார்த்தையை மேற்கொள்வார்கள். இங்கிருக்கின்ற நாங்கள் தான் வந்து கூடுதலாக அவர்களுக்கான விடயங்களை கொடுத்து கொண்டிருப்போம், இன்னென்ன விடயங்கள் நடக்கின்றன என்று சொல்லி அந்த அடிப்படையில் அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அதாவது ஒவ்வொரு அரசுகளும் வந்து தகவல்களை திரட்டுவதற்குத்தான் தற்பொழுது தமிழர் தரப்பை கையாளுகின்றதா, அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதில் அங்கு வேலை திட்டங்கள் எந்த அளவில் இருக்கின்றது? இல்லை அசோக், என்னன்னு சொல்லி சொன்னால் கனடிய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் இதை வந்து யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த மெம்பர் கண்ட்ரிஸுடன் கதைத்து அதை இந்த ஜீரோ அந்த டிராப்டுக்குள் அந்த ரெசல்யூஷனுக்குள் வரைவுக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சியில் எடுக்கின்றார்கள். ரைட், அப்ப நீங்கள் அவர்கள் இப்ப கனடாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவா கூறியது போல கனடிய அரசு என்றது வந்து மற்ற அரசாங்கங்களை விட ஒரு தமிழர்கள் விடயத்தில் முன்னிலை வகிப்பார்கள் என்ற கனடிய அரசு மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டு தூதரகங்களும் அவர்களை தொடர்பு கொள்ளவில்லை என்பதுதான் அடிப்படையான கருத்து. கனடிய அரசு மட்டுமல்ல, கனடிய தூதரகம் மட்டுமல்ல, எந்த ஒரு தூதரகம், அதுதான் இதுல அடிப்படையா இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் கனடிய அரசு சார்ந்து கதைக்கின்றபடியால் நான் அந்த விடயத்தை குறிப்பிட்டேன். எந்த ஒரு தூதரகமும் அவர்களை இன்று வரைக்கும் கதைக்கவில்லை என்பது அவர்களிடம் இருக்கக்கூடிய அடிப்படை ஆதங்கமாக இருக்கின்றது. அசோக், நீங்கள் வந்து
கேட்கிறீர்கள் என்றால் எங்களால் கட்டாயம் வந்து இந்த அரசு அரசு பிரதிநிதிகளை வந்து அவர்களுடன் கலக்க வைக்க முடியும் என நாங்கள் நம்புகிறோம். ஒரு ஒரு கேள்வி எங்களுக்கு இது வரைக்கும் வரவில்லை அங்கிருந்து. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு தெரியவில்லை அங்கே கதைத்தார்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. யார் கதை யாருடன் யார் கதைக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வாருங்கள். கட்டாயம் நாங்கள் அந்த ஏற்பாடை செய்யக்கூடியவாக இருப்போம். இங்கு இங்கிருந்து இலங்கைக்கு போன வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து நிறைய நேரம் எங்களுடன் கதைத்திருந்து போயிருந்தார். அப்ப அவர்களுக்கு அந்த 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 விருப்பம் இருக்கின்றது வந்து நாங்கள் அந்த அந்த நேரம் அவங்களோட கேட்டேன். நாங்கள் கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கொழும்பில் இருக்கின்றீர்கள், வடக்கு கிழக்கில் நடக்கின்ற பிரச்சனைகளை உடனுக்குடன் அறிவதற்கு அங்கேயும் ஒரு அலுவலகம் போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அப்பதான் உங்களுக்கு மக்களுடைய தொடர்பு இருக்கும், அந்த மக்களுக்கான பிரச்சனையை உடனுக்குடன் கவனிக்க முடியும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் அலுவலகம் போடலுமோ இல்லையோ தெரியாது, ஆனால் நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் வந்து வடக்கு கிழக்கிற்கு போய் அங்கிருக்கின்ற மக்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் சந்தித்து அதனுடைய தகவல்களை தொடர்ச்சியாக நாங்கள் திரட்டி இங்கு கனடாவுக்கு அனுப்புவோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்ப அன்னைக்கு கனடிய அரசு அந்த விடயங்கள் வந்து ஓரளவு அக்கறையாக இருக்கும். நாங்கள் தான் சரியான விடயத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்களும் அதை தொடர்பு கொண்டு கதைக்க வேண்டும் அந்த விடயத்தை குறிப்பிட்டால் கட்டாயங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த செவ்வியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டாளர்கள் நீங்கள் கூறுகின்ற பதிலுக்கமைய உங்களோட தொடர்புகளை அல்லது அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி காலப்போக்கில் அவர்கள் சந்திப்பதற்கான வசதி வாய்ப்புகள் கிட்டும் என நம்பிக்கின்றேன். திரு தேவா அவர்களே, உங்களோட அதாவது தற்போது மிக பிரதானமானது ஒரு விடயத்துக்குள் வருகின்றோம். அண்மையிலே வழங்கப்பட்ட ஒரு செவ்வியிலே நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சர் அதாவது கனடிய அரசு உங்களையும் அதாவது NCCT அதே போன்று இன்னும் ஒரு உங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அமைப்பினையும் அழைத்து பேசியதாகவும் தங்களால் ஒரு கட்டத்துக்கு மேல் தங்களால் இந்த விடயங்களை கொண்டு செல்ல முடியாது, இதனை நீங்கள் தமிழ் மக்களிடம் கூறுங்கள் என்கின்ற அடிப்படையில் கூறியதாகவும் அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். அது தற்பொழுது ஊடக வழியில் பேசு பொருளாக இருக்கின்றது. அந்த கருத்து உங்களுடைய அமைப்பை சார்ந்து முன்வைக்கப்பட்ட ஒரு வினாவாக இருப்பதனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் விவரிக்கலாம் என நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் கனடிய அரசியல் மட்டம் சார்ந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், பல வகையான சந்திப்புகளை கனடிய தமிழர் தேசியவை மேற்கொள்வது வழக்கம், அது எல்லோருக்கும் தெரியும். எப்பொழுது யாரோடு போய் மேற்கொண்டாலும் எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை நாங்கள் அந்த கோரிக்கைகளை விட்டு எந்த நேரத்திலும் நாங்கள் விலகுவதல்ல. அது மாத்திரமன்றி எங்களுடைய சந்திப்புகள் ஒவ்வொன்றும் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது கூட தனியே கனடிய தமிழர் தேசிய NCCTயினால் மாத்திரம் சந்திக்க முடியும். ஆனால் அந்தந்த சந்திப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அந்தந்த பிரதேசங்கள் இருக்கின்ற சிட்டி ஓர்கனைசேஷன் தமிழ் சிட்டி ஓர்கனைசேஷன்ஸ்களை கூட நாங்கள் எங்களோடு இணைத்து தான் அந்த சந்திப்புகளை மேற்கொள்வது வழக்கம். அன்று நீங்கள் குறிப்பிட்ட அந்த சந்திப்பில் கூட நாங்கள் எங்களுக்கான ஒரு 5 பிரதிநிதிகளுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட பொழுது கூட எங்களோடு மற்றும் 2 சிட்டி ஓர்கனைசேஷன் உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டுதான் சென்றிருந்தோம். அந்த சந்திப்பிலே கனடாவில் இருக்கின்ற CTC மற்றும் 2 நபர்களை கொண்ட ஒரு குழு அமைப்போன்று கூட அதிலே வந்து கலந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 4 விடயங்களையும் நாங்கள் அழுத்தமாக நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதிலே வந்திருந்த மத்திய அமைப்பு CTC போன்ற அமைப்பு அவர்கள் ஆக அதிலே தெரிவித்த விடயங்கள் அதை ஆக நாங்கள் உள்நோக்கி செல்ல விரும்பவில்லை. அதற்கான ஒரு தனியான ஒரு பிரத்யேக பேட்டியாக இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் கனடிய தமிழர் தேசியவை தெளிவாக இந்த 4 விடயங்களையும் தெளிவான அழுத்தங்களை கொடுத்திருந்தது. அதிலே குறிப்பாக நீங்கள் கூறியிருந்த அந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்க உறுப்பினர்கள் சார்ந்த ஒரு அவர்களுக்கான எந்தவித சந்திப்புகள் அவர்களோடு அரவணைத்து செல்வது அப்படியான பல விடயங்கள் தாங்களை ஒரு நாடுவதில்லை என்கின்ற விடயங்களை இங்கு நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இதிலே நான் ஒரு ஒரு வெளிப்படையாக கனடிய தமிழர் தேசியவையினுடைய ஒரு ஊடக பேச்சாளன் என்கின்ற ரீதியிலே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திற்கு ஒரு உங்கள் ஊடகத்தின் சார்பில் ஒரு பகிரங்க ஒரு வேண்டுகோளாக அல்லது ஒரு வினயமாக இனிவரும் காலங்களில் கூட தமிழ் மக்களுக்கு எப்படியான அரசியல் வேலை திட்டத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையாக கூட இந்த ஊடகத்திலே வைக்கின்றேன். என்னவென்றால் ஏற்கனவே இங்கிருக்கின்ற டொரண்டோ நகரசபையிலும்
மற்றும் பிரம்டன் நகரசபையிலும் கனடிய தமிழர் தேசியவையினுடைய ஏற்பாட்டிலே மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாள் என்று பிரகடனப்படுத்துங்கள் என்கின்ற முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு அந்த பிரகடனம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தைச் சேர்ந்த கனடாவினுடைய ஒரு சில உறுப்பினர்கள் அங்கு சென்று அதை துக்க நாளாக பிரகடனப்படுத்துங்கள் என்கின்ற வகையிலே பேசியிருந்தார்கள். அதன் அப்படியான அவர்களுடைய ஒரு சில எங்களுடைய நாங்கள் எந்த இடத்தில் யாரோடு போய் சந்தித்து கனடிய தமிழர் தேசியவை பேசுகின்ற பொழுதும் மூன்று விடயங்களிலே தெளிவாக இருப்போம். எம் இனத்துக்கு ஏற்பட்டது இன அழிப்பு என்பதிலே நாங்கள் தெளிவாக இருப்போம். இரண்டாவது, இன அழிப்பு புரிந்த ஸ்ரீலங்கா அரசின் மீது பன்னாட்டு விசாரணை நடாத்துங்கள் என்பதிலே தெளிவாக இருப்போம். மூன்றாவதாக, இவற்றுக்கு நீதியான நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் ஐநாவின் மேற்பார்வையிலே சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்துங்கள் என்பதிலே தெளிவாக இருப்போம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அமைப்பை சேர்ந்த நபர்களிலே நாங்கள் தமிழின எல்லோருமே, நான் நினைக்கின்றேன் புலம்பெயர் தேசமாக இருக்கட்டும், தாயக உறவுகளாக இருக்கட்டும், தமிழக உறவுகளாக இருக்கட்டும், எம் இனத்துக்கு ஏற்பட்ட இன அழிப்பு என்பதிலே மாற்று கருத்திருக்க முடியாது. ஆனால் மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாள் என்று நிறைவேற்றுங்கள் என்கின்ற எங்களுடைய முயற்சியின் காரணமாக அந்த முயற்சியை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அவர்கள் பின் சென்று இப்படி துக்க நாள் என்று நிறைவேற்றுங்கள் போன்ற இப்படியான செயற்பாடுகள் அவர்கள் மேற்கொள்வதன் காரணமாகத்தான் இப்படியான சந்திப்புகளிலே எங்களுக்கு அவர்களோடு இணைந்து பயணிக்க முடியாமல் இருக்கின்றது. அது மாத்திரமன்றி கனடிய அரசு திரு தேவா அவர்களே, அதாவது நீங்கள் சந்திப்பு தொடர்பில் அது அந்த அந்த விடயம் தனிப்பட்ட விடயமாக இருந்தாலும், எந்த ஒரு சந்திப்பு இடம்பெறுவதாக இருந்தாலும் அதற்கு முன்னோட்டமான சில கலந்துரையாடல்கள் அல்லது அது தொடர்பான ஒரு கருத்தாடல் முடிந்த பின்னர் தான் அந்த சந்திப்பு தொடர்பில் உத்தியோகபூர்வமாக செல்வது வழமை. அப்படியான ஒரு கருத்தாடலை நடத்துகின்ற போது இந்த நீங்கள் கூறுகின்ற அந்த குழப்பங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் அல்லவா? அது அதாவது ஏபிசிடி என்கின்ற எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் இந்த விடயங்களைத்தான் நாம் பேச வேண்டும் என்கின்ற ஒரு பொது வரையறை வருகின்ற போது அந்த வரையறையை தாண்டி யாரும் பேச முடியாதல்லவா? அப்படியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தவில்லையா? இல்ல, இப்படி பாருங்களேன், ஏற்கனவே ஒரு கொள்கை வகுப்பாளர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பதற்கான நாங்கள் திகதிகளை கேட்போம். அப்பொழுது எங்களுக்கான ஒரு திகதி ஒதுக்கப்படும், அதிலே மத்திய அமைப்புகளுக்கும் அந்த திகதியை கொடுப்பார்கள். ஆகவே எங்களுக்கு 5 பிரதிநிதிகள் வாருங்கள் என்று எங்களுக்கு அழைப்பிதழ் வந்தால் நாங்கள் கனடிய தமிழர் தேசியவை மற்றும் 3-4 அந்த சிட்டி கவுன்சில் ஆர்கனைசேஷனோடு கூட நாங்கள் இந்த வகையிலே இப்படியாக நாங்கள் பேசுவோம் என்கின்ற ரீதியில் தான் நாங்கள் அந்த ஒரு திட்டமிடலோடு தான் செல்வோம். ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும், சிடிசி என்கின்ற அந்த அமைப்போ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள், இன அழிப்பு என்பதை நாங்கள் பேச மாட்டோம், ஐசிசி விசாரணையை நாங்கள் கூற மாட்டோம் என்று அவர்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது, ஆனால் அவர்களுடைய அந்த சந்திப்பை எங்களால் தடுக்க முடியும். ஏனென்றால் அது வெளிவிகார கொள்கை வகுப்பாளர்கள் அவர்களுக்கான அழைப்புதலாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தரப்பட்ட அதே திகதியிலே அவர்களும் வருகின்றார்களே தவிர, மீண்டும் ஒரு வினாவினை மீண்டும் அழுத்தி கேட்க விரும்புகின்றேன். அதாவது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் மத்தியில் இருவேறுபட்ட கொள்கையோடு இலங்கை தமிழர்களுக்கான தீர்வு என்கின்ற ஒரு வழிநடத்தலில் அமைப்புகள் செல்கின்றனவா? இப்ப நீங்கள் கூறிய அந்த அமைப்பு நிச்சயமாக இதை வந்து 12 வருடங்கள் கடந்தும் 10 வருடங்களுக்கு மேற்கடந்த அப்படி என்று சொன்னால் அந்த 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 அமைப்புகளுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? அந்த அமைப்புகள் நீங்கள் கூறுகின்றீர்கள் தமிழ் தேசியம் என்று, அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய கொள்கை என்ன, அடிப்படை கொள்கை என்ன? இல்ல, இது நல்லொரு வினா. இதை உங்களை போன்ற ஊடகங்கள் அவர்களோடு நேரடியாக நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் என்பதை வெளிக்கொண்டு வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கின்றது. அமைப்புகள் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், எங்களுடைய கொள்கைகளிலே உடன்படுகின்ற எங்களுடைய கொள்கை என்றல்ல, தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியலை ஏற்றுக்கொள்ளுகின்ற அமைப்புகளோடு இணைந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், கனடாவை தவிர்ந்து நாங்கள் சர்வதேசம் எங்கும் அரசியலை மேற்கொள்ளுகின்ற பொழுது அனைத்து உலக ஈழத்தமிழர் மக்களவை ஐசெட் 14 நாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த கொள்கையிலே மிகவும் இறுக்கமாக இருக்கின்ற அந்த அமைப்புகளோடு சேர்ந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது கூட
ஒரு சில அமைப்புகள் யாரு எல்லா நாடுகளிலும் இருக்கும். இங்கு அவர்கள் வெளிப்படையாகவே தென்படுகின்றார்கள். அது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். என்கின்ற அந்த பேச்சுவார்த்தையிலே எப்படி இந்த அமைப்புகள் செயற்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படியான அமைப்புகள் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதிலே இன்று பொது வழியில் அவர்கள் மக்கள் மத்தியில் தங்களுக்குரிய அங்கீகாரத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். தாங்கள் செய்கின்ற வேலை திட்டமாக இருக்கலாம், அப்படி என்று சொன்னால் மக்கள் மத்தியில் சரியான புரிதல் இல்லையா? இல்லை, மக்கள் மத்தியிலே சரியான புரிதல் இருக்கின்றது. அவர்கள் மக்களை சந்திப்பதல்ல, மக்களை சந்திக்கின்ற எந்த ஒரு வேலை திட்டங்களையும் அவர்கள் முன்னெடுப்பதில்லை. நாங்கள் எடுக்கின்ற வேலை திட்டங்கள் எப்படியாக இருக்கும் என்றால், அரசியல் நகர்வுகள் எப்படி நாங்கள் மேற்கொள்ளுகின்றோமோ அதே அளவிலே மக்களை ஒன்று திரட்டி, மக்களுடைய வலுவை ஒன்று திரட்டி, கவன ஈர்ப்புகள், கண்டன போராட்டங்களை சமதளத்திலே நடாத்தி கொண்டு வருகின்றோம். எங்களுடைய எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை என்னவென்றால், அரசியல் நகர்வும் மனித வலுக்கள் சேர்ந்த நகர்வும் சமதளத்திலே நகர்கின்ற பொழுது நிச்சயம் எமக்கான விடிவும் விடுதலையும் இருக்கும். அது மாத்திரமன்றி அந்த அரசியல் நகர்வாக இருந்தாலும், மக்கள் வலுக்க சார்ந்த நகர்வாக இருந்தாலும், விடுகின்ற கோரிக்கைகள் ஒற்றை கோரிக்கைகளாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றை கோரிக்கைகளின் காரணமாகத்தான் இன்றைய கனடாவிலே இன்று மிகப்பெரிய மாற்றங்கள், அதுக்காக முழு மனநிறைவான மாற்றங்கள் என்று நான் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு இன விடுதலை சார்ந்த ஒரு பயணத்திலே இன விடுதலை கிடைக்கின்ற வரை எங்களுடைய வேலை திட்டங்களோ எங்களுடைய மனமகிழ்வுக்கு இடமில்லை. ஆனால் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது கனடா நாட்டிலே ஈழத்தமிழர்கள் சார்ந்த ஒரு கருசரணையும் ஈழத்தமிழர்கள் சார்ந்த கோரிக்கைகளை அவர்கள் உள்வாங்குகின்ற தன்மைகளும், அது மாத்திரமன்றி கட்சி ரீதியாக எங்களை ஒரு தேசிய இனம் என்று அங்கீகரிக்கின்ற தன்மையும், அது மாத்திரமன்றி பாராளுமன்றத்திலே அவர்கள் ஐநா இன அழிப்புக்காக விசாரிக்க வேண்டும் என்கின்ற அந்த பிரேரணை போன்றவை எல்லாம் நாம் மற்ற நாடுகளோடு எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த தீர்மானங்களை நாம் கையிலே வைத்து அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த அழுத்தங்களோடு திரு மோகன் அவர்களே, இறுதியாக உங்களிடம், தற்போதைய சூழ்நிலையில் பொதுவாக ஒரு சொற்ப நேரங்கள் தான் இருக்கின்றது, ஓரிரு நிமிடங்கள் தான் இருக்கின்றது, அதனோடு குறுகிய வகையில் கனடிய மக்களிடம் உங்களுடைய அமைப்பு சார்ந்து தற்போதைய சூழ்நிலையை எப்படியான வகையில் மிக வேகமாக துரிதப்படுத்தி கையாளலாம், உங்களுடைய இறுதி இந்த செவ்வியினூடாக நீங்கள் மக்களிடம் வைக்கின்ற மிக பிரதானமான கோரிக்கையாக எதனை நீங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள்? முக்கியமாக பார்த்தால் இந்த ஜீரோ டிராப்ட்னு சொல்லி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் வந்து அந்த கோ குரூப்னு சொல்லுகின்ற அந்த நாடுகளும் வெளியிட்ட அறிக்கையில் வந்து விட உண்மையில் கிடைத்திருக்கின்ற அந்த இப்போ கிடைத்திருக்கின்ற விடயங்கள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கின்ற ஒரு அதாவது வந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் அதை இட்டு மிகவும் சங்கடப்படுத்தவில்லை. அதில் சில சரத்துக்கள் இருக்கின்றன. அந்த சரத்துக்களை நாங்கள் சரியான முறையில் கையாண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினால் நிறைய நல்ல விடயங்களை நாங்கள் எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. என்னவென்று சொல்லுச்சுன்னா, உலக அரசியலில் வந்து ஒவ்வொரு விடயமும் வந்து சிறுக சிறுகத்தான் நகரம். அப்ப மனம் தளரக்கூடாது. ஆனா கனடாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு, தேவா சொன்ன மாதிரி மக்களுடைய ஆதரவு, எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்கள் இருக்கின்ற தொடர்ச்சியாக அவர்கள் அந்த அதை கொடுத்து கொண்டுதான் வருகின்றார்கள். அதனூடான பலத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் நிறைய விடயங்களை சாதிக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களோடு நான் நினைக்கின்றேன், கனடிய மக்கள் அதாவது நீங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சியிலே பலத்த சிரமத்தின் மத்தியிலும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். கனடிய மக்கள் நீங்கள் கூறுகின்ற அந்த கோரிக்கையை ஏற்று நான் நினைக்கின்றேன் உங்களோடு உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தோடும் பயணித்து இந்த விடயங்களில் ஒரு நல்லதொரு விடயத்தினை அதாவது நல்லதொரு முடிவினை எட்டுவதற்கு பலம் சேர்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உண்மைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி, லங்காஸ்ரீ நேயர்களுக்கும் நன்றி.